இன்றைக்கி வந்து இந்த கோலத்தை பற்றி முதல்லையே உங்களுக்கு சேவாலயால் இந்த லெக்சர் கொடுத்துருக்கேன், பட் வேறு மாதிரியாக கொடுத்துருக்கேன். இந்தியான்னு சொன்னேன்னா இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருந்ததாக தெரியல, இண்டிக் ஒரு ஒரு கல்ச்சர் ஒன்று இருந்திருக்கு ஆரம்ப காலத்திலிருந்து. தெர் ஆர் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் கல்ச்சர். ஓரல் ட்ரெடிஷன் தட் கான்ட்ரிபியூட்டட் டு டிரான்ஸ்மிட்டிங் அபவுட் 80,000 வேர்ட்ஸ் ஆஃப் த வேதாஸ் வித்தவுட் கரப்ஷன். இட் இஸ் அ வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட். அதற்கான என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஆல் த நெய்பரிங் சிவிலைசேஷன்ஸ் ஹேட் ரைட்டிங், பட் த வேதிக் இண்டியன்ஸ் ப்ராபப்ளி ஆப்டட் அவுட் ஆஃப் இட். பட் ஹவ்எவர் தே மேட் சச் பிரில்லியன்ட் ஒன், திஸ் வில் பி அ செப்பரேட் செஷன் இஃப் இட் இஸ் நெசசரி டு லிசன். தென் கிரியேட்டிங் என்டையர் வொகாபுலரி ஆஃப் சான்ஸ்கிரிட் வித் 22,000 மானோசிலபிக் வெர்பு ரூட்ஸ் ஃபாலோயிங் 4,000 சூத்ராஸ். இதான் பாணினியோட கிரேட் கான்ட்ரிபியூஷன். நோபடி ஹாஸ் டன் எனி திங் லைக் தட். அதாவது சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு சிந்தட்டிக் லாங்குவேஜ். ஆல் த வேர்ட்ஸ் தேர் கேன் பி டேக்கன் ஃப்ரம் இட்ஸ் ரூட்ஸ் அக்கார்டிங் டு சர்டன் ரூல்ஸ் கிவன் பை பாணினி. யூ கேன் கிரியேட் எவ்வரி வேர்ட் தட் இஸ் அன்இமேஜினபிள். நோ அதர் கண்ட்ரி ஹேஸ் இட் தட் வே. கம்போசிங் கிரேட் போயட்ரி டு காம்ப்ளிகேட்டட் சந்தஸ் ஹெல்ப்டு பை கோப்பியஸ் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டானிம்ஸ். திஸ் இஸ் அனதர் சாப்டர் பை இட் செல்ஃப். நம்ம ஓரல் ட்ரெடிஷன் வந்த உடனே போயட்ரி தான் நமக்கு. அந்த போயட்ரியில் வந்து இப்போ மந்தாக்ராந்தான்னு சொல்கிறோம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் மந்தாக்ராந்தா என்ன சார் அதெல்லாம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மன. சார்கிட்ட கேட்டனா உடனே இங்கே சகுதலத்துக்கு போடுவார். அதெல்லாம் ப்ராப்ளம் அது. ஏன்னா சாந்தாகாரம் புஜகசயனம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதில் இருக்கிற இன்ட்ரிகசி நம்ம ஒருத்தரும் பார்த்தது கூட கிடையாது, நமக்கு ஒருத்தரும் சொல்லித்தரவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி இது ஆல்ஃபபெட். ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹாஸ் ரீச்ட் எனி திங் லைக் ஆர் ஆல்ஃபபெட். அதாவது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹவு த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட், அதை வச்சுக்கிட்டே க ச ட த ப இந்த மாதிரி ஒருத்தரும் பண்ணது கிடையாது. டெவலப்பிங் ரிமார்க்கபிள் ஆர்கிடெக்சர் ஃபார் அபோட்ஸ் ஆஃப் காட், நம்ம சொல்லக்கூடிய டெம்பிள்ஸுங்கிறதுக்கு இன் இண்டியா அண்ட் இண்டிகேசியா. இண்டிகேசியா ஏசியாங்கிறத சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் அண்ட் ஹிந்து டெம்பிள்ஸை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபைனலி ஏ மெலடிக் மியூசிக் எக்ஸ்பிரஸ் த்ரூ ராகாஸ் தட் கெனாட் பி நோட்டேட்டட் ஈவன் நவ். மியூசிக்கை வந்து இன்றைக்கும் நோட்டேட் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு க்வெஸ்சன், இஸ் தேர் இன் இண்டியன் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு ஒரு நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அனாதே சமயத்தில் இஸ் தேர் இஃப் தேர் இஸ் அன் இண்டியன் வே ஆஃப் திங்கிங் தேர் ஆர் அதர் வேஸ் ஆஃப் திங்கிங் அண்ட் ஐ ஆம் நாட் கிளைமிங் இண்டியன் வேஸ் ஆஃப் திங்கிங் ஆர் எனி பெட்டர் தேன் எனி அதர் வே ஆஃப் திங்கிங். ஐ ஆம் நாட் சேயிங் தட். நம்மளோட இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறேன். இப்போ இன்ஃபேக்ட் ஐ கண்டக்டட் ஏ ஒர்க் ஷாப் இன் ஐஐடி டெல்லி 6 months ago ஆன் திஸ் டாபிக். அதை வச்சுட்டு 2 நாளைக்கு ஒரு 11-13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு இஸ் தேர் இன் இண்டியன் வே ஆஃப் திங்கிங்கிற மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ரங்கோலி சேக்ரட் ஆர்னமெண்டேஷன் ஆஃப் அவர் என்விரான்ஸ் இஸ் அனதர் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் ஆஃப் அவர் கல்ச்சர். அதாவது வந்து ஆர்னமெண்டேஷன் சொல்லும்போது அழகாக பண்ணுறது, அதில் வந்து அலங்காரங்கள் பண்ணுறது எல்லா கல்ச்சர்லையும் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு சேக்ரடாகவும் வச்சு அதற்கான வெரி ஸ்பெசிஃபிக்காக அது ஒரு கோவிலுக்கு வீடுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிற ஒரு இது வந்து பியூர்லி இட்ஸ் அன் இண்டியன் ஃபீச்சர். முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி கூகுளாச்சாரியாவுக்கு என்னுடைய நன்றி. இன்றைக்கு வந்து நான் ஏதாவது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்க முடியறதுன்னா கூகுளாச்சாரியா இருந்தால் தான் முடியும். அதில் எவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த காலத்து இந்த ஜெனரேஷனை பார்க்கும்போது பொறாமையாக தான் இருக்குது. எங்கள் காலத்தில் ஒன்றும் கிடையாது, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா டிக்ஷனரி பார்க்குறதே பெரிய கஷ்டமான விஷயம். நம்ம கோலத்தை பற்றி நான் எனக்கு ஒரு வார்த்தை அன்றைக்கி இவர் சொன்னதுக்கப்புறம் தோணுது, சைலண்ட் விஷுவல் ப்ரேயர் அட் த்ரெஷோல்ட். வீட்டுக்கு வாசலில் வந்த உடனேயுமே ஒரு ப்ரேயர். அந்த இதை வச்சுட்டு அதையும் கொடுத்துருக்கணுன்னா இருந்தானே எடுத்துட்டு அந்த கோடு போடுறதெல்லாம் ஒரே ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த ஆக்சிஸ் வந்து இது பண்ண. நம்ம அநேகமாக நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் அவங்க ஒரு இடத்துல நிற்பாங்க, இந்த கோடு இப்படி போடுவாங்க, இந்த கோடு இப்படி போடுவாங்க, இதெல்லாம் வந்து எந்த பள்ளிக்கூடத்துலையும் சொல்லி கொடுத்தது கிடையாது. அது அதே இடத்துல நின்றுட்டு திரும்பி போய் நின்றுட்டு பண்ணுறது கிடையாது. அது ஒரு இட்ஸ் அ காமன் சைட் இன் த சவுத் பர்டிகுலர்லி இன் தமிழ்நாடு ஆஃப் ட்ராயிங் கோலம் பர்ஃபார்ம்டு எவ்ரிடே அட் டான் அட் ஒன்ஸ் த்ரெஷோல்ட். வெரி ஆஃபன் இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆக்ட் பர்டிகுலர்லி இன் டெம்பிள்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் ரிக்குவைரிங் கன்சிடரபிள் கோஆர்டினேஷன். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஒரு ஒரு பெரிய ஹால் முழுக்க ஃபோன் இது கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போடுறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி எத்தனை பேர் வந்திருக்கணும், எப்படி முன்னாடி சொல்லிருப்பாங்களா, எப்படி ஆரம்பிக்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
இட் இஸ் வித் அ ஃபீலிங் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அ சீக்ரெட் டியூட்டி தட் வுட் ஆகர் எ ப்ராஸ்பரஸ் டே தட் லேடி ஸ்டார்ட்ஸ் ஹர் ஹோம் டியூட்டிஸ். அவள் போட்டுட்டு போன உடனேயும் ஷீ இஸ் நாட் பாதர்ட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு த கோலம். ஷீ ஹஸ் லீஸ்ட் கன்சர்ன் டு வாட் ஹேப்பன்ஸ் டு ஹர் கிரியேஷன், வெதர் இட் பி ட்ராம்பிள்ட் அப்பான், ஒரு மாடு வந்து சாணம் போட்டுட்டு போகும், ஒரு இது நியூஸ் பேப்பர் காரன் அது மேலே இதை ஸ்கூட்டரை ஓட்டின்னு போவான், வாஷ்ட் அவே ஆர் ஸ்கேட்டர்டு பை விண்ட். ஷீ ஹேஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹேவிங் டன் ஹர் டியூட்டி. திஸ் இஸ் எ மதர் டு டாட்டர் ஆர்ட் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். இது இது வேறு மாதிரியாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இது த ஸ்கில் இஸ் இம்பேப் டு ட்ரா காம்ப்ளிகேட்டட் பேட்டர்ன்ஸ் வித் பேர் ஹேண்ட்ஸ் டெஃப்ட்லி இன் ரைட் சைஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன் இன் அவைலபிள் ஸ்பேஸ் வித்தவுட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். இதை கோலம் போட்டவங்களுக்கு அந்த கோலத்தை பார்த்தவங்களுக்கு இன்னி காலத்தில் ஒருத்தன கோலம் பார்க்குறதில்ல நினைக்கிறேன், கோலத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது யோஜனை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இத்தனை சின்ன இடத்துல அது எந்த எத்தனை போடணும், அதுக்கு எத்தனை புள்ளி வைக்கணும், எந்த புள்ளி கோலம் வரணுங்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட். இது இட் இஸ் அ குவைட் ரிச்சுவல் ஃபுல் ஆஃப் கிரேஸ் டு மேக் த ஹோம் எ சேக்ரட் ஸ்பேஸ். எ சென்ஸ் ஆஃப் பியூட்டி இஸ் அன் ஆஸ்பெக்ட் ஹியூமனிட்டி ஹஸ் அக்வயர்ட் during his long journey of evolution and separates it from other living beings. Human cultures all over the world developed their own concept built over what would be considered to be universal aesthetic sense. Thus, Indian civilization has its own sense of beauty and exclusive modes of expressing it. Floor art, known by a general expression Rangoli, is unique to India and as usual incorporates judiciously sacredness வித் டே டு டே லைஃப். இது சார் நான் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லிட்டுருக்கேன், பட் இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் இன்னர் மீனிங்ஸ். வி வில் ஹாவ் அ கிளிம்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பியூட்டி. தட் இஸ் மதர் ஏர்த் தட் ஹஸ் இன்ஸ்பயர்ட் நாட் ஓன்லி அன்கான்ஷியஸ்லி இட் இன் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பியூட்டி, பட் இட்ஸ் கான்ஷியஸ் அப்ரிசியேஷன் அண்ட் தியரைசிங் பை பிரைட்டர் மைண்ட்ஸ் வில் ஆல்சோ பி ப்ரெசன்டட். முதல்ல கோலத்தை மாத்திரம் சொல்லலைன்னா, பட் இட்ஸ் கான்ஷியஸ் அப்ரிசியேஷன் நேச்சருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து வாட் கோஸ் பியாண்ட் கோலம் இட் செல்ஃப், தென் தியரிசிங் பை பிரைட்டர் மைண்ட்ஸ் வில் ஆல்சோ பி ப்ரெசன்டட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பியூட்டி பை கல்ச்சர். தீஸ் டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ் ஆர் மேட் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு டெய்லி அண்ட் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். வால்ஸ், பூஜா ரூம்ஸ், என்ட்ரன்ஸ் டு ரூம்ஸ், த்ரெஷோல்ட் ஆஃப் அ ஹோம், பிளேசஸ் வேர் ஃபுட் இஸ் சர்வ் and are meant to make these places sacred for welcoming and pleasing the gods get the special treatment. This practice is seen all over the country and goes by a common name, Rangoli. The practice of decorating with these auspicious symbols reaches a height especially during major festivals like Deepavali, Pongal or Sankranti, celebratory family events like a marriage, a thread ceremony or other religious events. The rangolis portrayed at these items, at these times, are much more elaborate than the regular ones and are created to appease the gods and bring good luck. Rangoli is present in different forms all over India, but is known by different names. In fact, each state of India has its own style of rangoli. Design depictions also vary as they reflect traditions, folklore and practices that are unique to each India, each area. ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எப்படின்னா, நம்ம உள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தர் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனேமே இவங்க இந்து ஊர்காரங்கன்னு சொல்ல முடியும், ரங்கோலியை பார்த்த உடனேமே இது இந்தூர்லேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியும். நாங்கள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ஸ்கல்ப்சரை காமிச்ச உடனேமே இட் விச் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி இட் ஹஸ் கம் ஃப்ரம் அண்ட் விச் செஞ்சுரி இட் வாஸ் மேட் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி ரங்கோலியிலையும் நீங்கள் பார்க்க முடியும். ரங்கோலி இஸ் ட்ரெடிஷ்னலி கிரியேட்டட் பை விமன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் இண்டியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். நோ ஃபார்மல் ட்ரைனிங் இஸ் நெசசரி ஃபார் லேர்னிங் திஸ் ஆர்ட். திஸ் ஆர்ட் இஸ் டிபிக்கலி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஃப்ரம் ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட், தஸ் கீப்பிங் த ட்ரெடிஷன் அலைவ். எங்கள் ஊரில் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன பையனாக இருக்கும்போது அந்த மார்கழி மாதம் வந்துடுத்துன்னா அங்கே இருக்கிற இதில் இருக்கிற பொன் குழந்தைகள்லாம் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் இன்றைக்கி நாளை கார்த்தால என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன், கூடத்தில் உட்காந்துட்டு புள்ளி போட்டு அவங்கெல்லாம் இது பண்ணுறது. அப்புறம் அந்த பொங்கல் அன்னைக்கு அதனுடைய ப்ராக்டிஸே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏன்னா. அப்புறம் நவராத்திரி போது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க,
இது இப்படி 6.7 கோடி ஏதோ எல்லாம் சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே போடுவாங்க, அழிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அல்பனான்னு சொல்கிறது வெஸ்ட் பெங்காலில். த மோட்டிவ்ஸ் யூஸ்வலி கம்ப்ரைஸ் ஆஃப் சன் காடஸ் லக்ஷ்மி அண்ட் லோக்கல் அண்ட் மித்திக்கல் ஃப்ளோரா ஃபோனா. ப்ரெசன்ட்லி தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சாந்தினிகேசன் ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் கேன் ஆல்சோ பி சீன் இன் த அல்பனா பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் அல்பனா பேட்டர்ன்ஸ் வெஸ்ட் பெங்காலோடது. அரிப்பன்னு பேர் பீகாரில். ஸ்டார்டட் அஸ் அன் ஆஃபரிங் டு அப்பீஸ் த காட்ஸ் டு மேக் த கல்டிவேபிள் லேண்ட் ஃபெர்டைல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல். அரிப்பன் நவ் பார்ட் ஆஃப் செரிமனிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். லோட்டஸ் டிசைன். ஐப்பன் உத்தராகண்டில். ரங்கோலி ஆஃப் உத்தராகண்ட் இஸ் அசோசியேட் வித் கிரேட் டிகிரி ஆஃப் சோஷியல், கல்ச்சரல் ஆஸ் வெல் அஸ் ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஃபார் த குமானிஸ், ஈச் டைட்டி இன் த ஹிந்து பந்தியன் ஹாஸ் அ ஸ்பெஷல் சிம்பல் அண்ட் எவ்ரி அக்கேஷன் டிமாண்ட்ஸ் எ டிசைன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட். இதெல்லாம் லோக்கல் வேரியேஷன்ஸ். ஜோட்டி ஆர் சிட்டா. டியூரிங் லக்ஷ்மி பூஜா, எ ஸ்டேக் ஆஃப் த ஸ்டேக் ஆஃப் பேடி இஸ் ட்ரான் ஆன் த வால்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு லைக் எ பிரமிட். Combination of red, white signify the worship of Shiva and Shakti. Small footmarks of goddess Lakshmi are also present. These are all local customs. Madana, Rajasthan. The most common and popular designs are portraits of various gods and goddesses and elements from nature. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பீகாக். பீகாக் இல்லாமல் ராஜஸ்தான் ஒன்றுமே பார்க்க முடியாது. முகு, அவர் நெய்பரிங் ஸ்டேட். இன் திஸ் எவ்ரி மார்னிங் ரிச்சுவல் இன் மேக்கிங் முகு, த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ட்ராப் ஏ ஸ்லைட்லி திக் பவுடர் ஆன் த வெட் ஃப்ளோர், ட்ராயிங் பேட்டர்ன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ். நான் நிறைய இதுங்களை இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால. பூக்கோலம் கேட்கணுமா? நம்ம ஊருக்கு வந்தாச்சு. த விமன் ஃபோக் இன் த ஹவுஸ் ஹோல்ட் கெட் அப் எவ்ரி மார்னிங் பிஃபோர் சன்ரைஸ் அண்ட் கிளீன் அப் கிளீன் த என்ட்ரன்ஸ் டு த ஹோம் வித் வாட்டர் அண்ட் கோலம் இஸ் ட்ரான் ஆன் த டேம் சர்ஃபேஸ் வித் ரைஸ் ஃப்ளார் அண்ட் லைம் ஸ்டோன் பவுடர். வி ஷல் சீ சம் வெரைட்டிஸ் ஆஃப் கோலம் இன் தமிழ்நாடு. புள்ளிக்கோலம், வாட் அ வெரைட்டி. கம்பி கோலம்னு சொல்கிறது, சிக்கு கோலம். இதில் வந்து இதுலேயும் கர்நாடகாலேயும் அந்த போடும்போது அவங்களுடைய டோட்டல் டிசைனை பார்த்தான்னா அசந்து போகிற மாதிரி இருக்கும் அது. மனைக்கோலம், அப்புறம் யாராக இருந்தானா இதுவும் நம்ம மாப்பிள்ளையே வந்திருக்கார் இல்லாத சாஸ்திரிகள் வந்திருக்கார் அப்படின்னா அவங்கள உட்காரத்துக்காக மனையில் போடுறது. மாரழி கோலம் கேட்கவே வேண்டாம். பொங்கல், இந்த லாஸ்ட் டே த ஃபஸ்ட் டே ஆஃப் தை மாதத்துக்கு வந்தோடனே பொங்கல் கோலம், அது ஒரு செலிப்ரேஷன். அப்புறம் கல்யாணத்து கோலம், நம்ம இப்போல்லாம் தெரியாது, இப்போ கல்யாணத்து கோலம் கேட்டரட்டியே கோலம் போட விட்டுரும். அந்த காலத்து கோலம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 30 பேர் உட்காந்துட்டு அதை கோலம் போடுவாங்க. பெரிய பிரமாதமான இடம் கிடையாது, ஆனால் அது கோலம் போடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது வைபவமே அது. த பார்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் த ஒர்க் ஆஃப் மாதுரி மேனன் ஆஃப் ஐடிசி ஐஐடி பாம்பே. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு ஹர். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை நமக்கு எனக்கு கொடுத்ததே இந்த மாதுரி மேனன் தான். ஷி டிட் ஹர் மாஸ்டர்ஸ் டிகிரி அண்ட் ஹர் தீசிஸ் வாஸ் கோலம் இன் ஐஐடி பாம்பே. பியூட்டி தட் இஸ் நேச்சர். சரி, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நமக்கு பியூட்டின்னு நமக்கு சொல்கிறதுக்கு நமக்கு ஹேத்துவாக இருந்தது என்னவாக இருக்க முடியும்? என்ன நேச்சர் தான் இருக்க முடியும் இல்லையா? இட் இஸ் அ பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட், பட் இஸ் தேர் எனி திங் ஸ்பெஷல் ஹியர்? இது வந்து நம்ம நிறைய அடிக்கடி பார்க்குறோம். ஓ, வி ஹாவ் இன் நோட்டீஸ் திஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸ்பைரல் பார்க்குறேன், அண்ட் தேர் ஆர் ஆல்சோ ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டும் நீங்கள் பார்க்கலாம். What do you say now? Isn't it pine cone? Is there anything special about it here also? Okay. Clockwise, 8 spirals.
ஆன்டி கிளைக்கோசா 13 இருக்கு. இதான் கனெக்ஷன் இருக்கு. அது ரெண்டுக்கும் என்ன சொல்றமா இன்குவிசிட்டிவ் மைண்ட்ஸ் ப்ரோப் நேச்சர்ஸ் எக்ஸ்பிரஷன். 8 and 3 ஆர் பார்ட் ஆஃப் ஃபிபனாச்சி சீரீஸ். வாட் டஸ் இட் மீன்? ஃபிபனாச்சின்னு ஒருத்தர் இட்டாலியன், த மோஸ்ட் டேலண்டட் வெஸ்டர்ன் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் த மிடில் ஏஜஸ், பாப்புலரைஸ் த ஹிந்து அரபிக் நியூமரிக்கல் சிஸ்டம் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. ஃபிபனாச்சி சீரீஸ் இஸ் அ மேத்தமெட்டிக் சீரீஸ். ஐ டோன்ட் நோ. இட் கோஸ் லைக் திஸ். முதல்ல 0 and 1 எழுதிக்கங்க. அந்த ரெண்டாவது நம்பரையும் முதல் நம்பரையும் கூட்டிக்கங்க. 1 and 0 is 1, தென் 1 and 1 is 2, 2 and 1 is 3, 3 and 2 is 5. இப்படியே போனால் ஃபிபனாச்சி சீரீஸ் அன்எண்டிங்காக போயிட்டு இருக்கும். But what is important is, it is found in nature and it has got a lot of mathematical features. It is a series of numbers, 1 plus 0 plus 1 is 1, 0 plus 1 plus 2 is 3, 2 plus 3 is 5. இந்த மாதிரியே போனோன்னா இந்த ஒரு சீரீஸ் வருது. எ வியர்டு வே ஆஃப் மேக்கிங் எ சீரீஸ். பட் வாட் டஸ் திஸ் சீரீஸ் மீன்? தி சீரீஸ் த பேசிஸ் ஃபார் த கோல்டன் ரேஷியோ, தட் இஸ் 1:1.618. இந்த ஆர்ட் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும், இந்த வெஸ்டர்ன் ஆர்ட் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும். இந்தியன் ஆர்ட்டில் இதெல்லாம் வரது கிடையாது. என்ன வெஸ்டர்ன் ஆர்ட் படித்தவங்களுக்கு 1.1618 இஸ் அ கோல்டன் ரெக்டாங்கிள். இதுதான் இந்த கோல்டன் ரெக்டாங்கிள்ங்கிறது. திஸ் ரேஷியோ ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்பைரல் ஆர் ஆஃபன் மெட் வித் நேச்சர் அண்ட் இன் ஆர்ட். திஸ் ரேஷியோ அண்ட் த ஸ்பைரல் வி சி இன் த பைன் கோன்ஸ் எட்ஸட்ரா ஜஸ்ட் நவ். வி ஷால் ஆல்சோ கோ இன் டு எ மோர் டீட்டெயில்டு டிஸ்கஷன் லேட்டர். கேன் வி சி ஹவ் த கோல்டன் ரேஷியோ இஸ் கன்ஸ்ட்ரக்டட்? ஒண்டா வச்சுருக்கோம், பக்கத்தில் இன்னொன்று ஒன்று போடுறோம், அந்த ரெண்டையும் சேர்த்தனா ரெண்டுன்னு ஒரு சைஸ் வந்துடுறது. அது ரெண்டையும் இது பண்ணனா ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 2. நவ் த ரேஷியோ இஸ் 1:1.5. அந்த 3க்கு அடுத்தது போடுறோம். அப்போ ஒரு சைடு 5, இன்னொரு சைடு 3, இன்னொன்று அந்த 5க்கு இது நேரப்பட்ட 8 ஆகிடுறது. 8 and 5, திஸ் ரேஷியோ கோஸ் ஆன் லைக் திஸ் அண்ட் யூ கேன் கோ ஆன் லைக் திஸ் இங்கே அடுத்தது இந்த 34க்கு ஒன்று போட்டு அந்த இது போட்டோன்னா நீங்கள் இது மாதிரி கோல்டன் ரேஷியோ ரெக்டாங்கிள் போட்டுக்கிட்டே போகலாம். என் நெவர் எண்டிங். வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ் திஸ் ரேஷியோ 34:21. ஒன் சைடு இஸ் 21, திஸ் சைடு இஸ் 34. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.619.05. இப்படியே நீங்கள் போனீங்கன்னா அடுத்த ஃபிபனாச்சி நம்பர் வந்து 34/21, தென் ரெண்டையும் இது பண்ணால் 55/34, 89/55. இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ரீச் க்ளோசர் டு 1.618. திஸ் இஸ் த ரேஷியோ 1:1.618 கோல்டன் ரேஷியோ. Don't you see the value stabilized at about 1.618? Is the golden ratio. இது எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது பாருங்க. எனக்கு தெரிஞ்ச கிராஃபிக்ஸ். We shall meet the ratio rectangle in the spiral in nature and in art. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஒரு ஸ்கொயரில் நட்ட நடுவில் ஒரு கோடு போடுங்க, அதுலேருந்து ஆர்க் அடிங்க. அந்த டயகனலுக்கு ஒரு ஆர்க். நவ் வி ஷால் மீட் தி ரேஷியோ தி ரெக்டாங்கிள் இன் தி ஸ்பைரல் இன் நேச்சர் அண்ட் ஆர்ட். கேக்டஸ் பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற ஸ்பைரல் வந்து க்ளோசஸ்ட் டு த கோல்டன் ஸ்பைரல். ப்ரோக்கோலி, எ ஷெல் ஆஃப் எ ஸ்னைல், பைன்கோன், முட்டைக்கோஸ், ஓகே, தீஸ் ஆல் லுக் ஃபென்டாஸ்டிக். பட் வாட் ஆல் திஸ் திங் காட் டு டு வித் அவர் கோலம்? ஓ, தேர் இஸ். பட் வெயிட் ஃபார் அ வைல். பீயிங் ஆன்டி கிளாக் வைஸ் ஆன் த லெஃப்ட் அண்ட் கிளாக் வைஸ் ஆன் த ரைட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், இஸ்இன்ட் இட் சோ? ஆட் டு தேட் ஹவு மெனி ஆர் தேர் ஆட்ஸ் டு தியர் சிக்னிஃபிகன்ஸ்.
டோன்ட் யூ நோட்டீஸ் தட் தேர் ஆர் 8 ஆன் த லெஃப்ட் அண்ட் 13 ஆன் த ரைட்? திஸ் இஸ் த சீக்வன்ஸ். 8 and 13. 5 + 8 is 13. ஸோ இட் இஸ் அ ஃபிபனாக்கி நம்பர் பேர். தீஸ் ஆர் த கண்டினியூஸ் கன்சிக்யூட்டிவ் டூ நம்பர்ஸ் ஆஃப் ஃபிபனாக்கி சீரீஸ், 8 and 13. சிமிலர்லி ஒன் கேன் மேக் திஸ் அரவுண்ட் ஆர் அஸ் ஆல்சோ. திஸ் ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் சீம்ஸ் டு ஹாவ் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் மித்திக்கல் வேல்யூ, த கோல்டன் ரேஷியோ. லெட் அஸ் நவ் கெட் டு நோ லிட்டில் மோர் அபவுட் த கோல்டன் ரேஷியோ. டேக் தி சீரீஸ் 1, 1, 2, 3, 5, 8 அட்ஸட்ரா அட்ஸட்ரா. லெட் அஸ் ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். திஸ் ரேஷியோ கெட்ஸ் க்ளோசர் டு 1.618. திஸ் இஸ் கால்ட் அ கோல்டன் ரேஷியோ. இன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் டினோட்டட் பை 5. தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் கான்ஸ்டன்ட்ஸ், பை, ஈ அண்ட் 5. தேர் ஆர் 2 மோர் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட்ஸ், த ஃபெமிலியர் பை அண்ட் த அன்ஃபெமிலியர் ஆயிலர்ஸ் கான்ஸ்டன்ட் ஈ. அதுக்கிட்ட நம்ம போகல தயவுசெய்து. சார் அப்படி துடிக்கிறார், இதை ஒரு லெக்சரே கொடுத்துருக்க ரெடியாக இருக்கார். This ratio plays a very important role not only in mathematics but in art, architecture, music and nature. We have seen Fibonacci series in nature. Let us have a peep into the golden ratio in art and architecture. Before that, let me tell you a simple way of drawing golden rectangle. Adu pannitta namm nadu. We shall have a few examples of golden ratio in art and architecture. This is the most important, one among the most important architecture, at least 2,000 years old, called Parthenon in Greece. And the size allam vandhu, they have, இது வந்து நீங்கள் அவங்களாம் இமேஜின் பண்ணுறக்காங்களா, நிஜமாகவே இப்படி பண்ணுறக்காங்களங்கிறதுலாம் ஐ லீவ் டு யுவர் இமேஜினேஷன். த லாஸ்ட் சப்பர் பை டவின்சி, மைக்கேலாஞ்சலோஸ் கிரியேஷன். ஃபிபனாக்கி சீரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பியாண்ட் பீயிங் ஃபவுண்ட் இன் நேச்சர். Its application includes computer algorithms and in biology. Perhaps you have gone a bit astray. Shall we go back to column? Before that, can we have an Indian touch? Ella madri namakku vande there is an Indian touch. Edudho kalathile India la nariya vishayangal pannirukom. Avanga panninadhu avangale maranduttaangala illa namma avanga namma maranduttoma na adukku mela follow pannalaya namakku theriyalla. This Fibonacci series, which is probably 17th century affair in the West, has been in use, or you come across with this one in the 2nd century BC. That is roughly about 2000 years before that. It was Pingala, உங்களுக்கு இதை இதை ஒன்று சொல்லான்னு பார்க்குறேன். இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற யாப்பு இருக்கேன், சந்தஸ் இருக்கேன், அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ரெண்டே ரெண்டு இது தான். ஒன்று தமிழில் வந்து நேர் நிறைன்னு சொல்லி முடிச்சிடுறோம் நம்ம. அதே மாதிரி அதில் வந்து சாஃப்ட் சிலபிள் அண்ட் ஹார்ட் சிலபிள். அந்த சிலபிள்னு வார்த்தை சரியாக இல்லை, பட் எனிவே ஹார்ட் அண்ட் சாஃப்ட், லைட் அண்ட் ஹெவின்னு சொல்லலாம். ஒரு சாந்தாகாரம் புஜக சயனம்ங்கிற ஒரு போயம்லேருந்து 4 குவார்ட்டர் இருக்குது. சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம், மொத்தம் அதில் 17 சிலபிள்ஸ் இருக்கும். அந்த 17 சிலபிள்ஸும் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இருக்கும். லைட் அண்ட் ஹெவிங்கிறது என்ன ஆர்டரில் இருக்குங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அது. சரி, ஒரு லைட் அண்ட் இது வந்து எந்தெந்த காம்பினேஷனில் வர முடியுங்கிறது பிங்களா சொல்லியிருக்கார். அதான் பார்க்க போகிறோம் நம்ம. பிங்களா 2nd century BCE, ஏன்ஷியன் இண்டியன் மேத்தமெட்டிஷியன் கிரமேரியன், ஆத்தர் ஆஃப் சந்தசாஸ்திரா, எ ட்ரீட்டிஸ் ஆன் சான்ஸ்கிரிட் ப்ரோசடி. In Sanskrit, prosody is composed in meters, whose basic building blocks are matras. There are only 2 varieties of matras, based on duration of time for uttering, light, lagu. Swaminathan, abdin sonanana, mi, abdin garadhi short, matta dellame long da, swa, mi, na, tan. Mi di ellame, it takes more time to pronounce. Anala, adha vandhi lagu, abdinana light sound, which is basically குரில் மாத்திரம் இருக்கணும். குரியல் மாத்திரம் இருந்தான்னா அது லைட் சவுண்டு. குரியலை தவிர மேறு எது இருந்தாலும், லாங் அதுக்கப்புறம் ஒரு குரியல் இருந்து என்ன இருந்தாலும் அதுக்கு பேர் ஹெவின்னு பேர். நவ் த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் லைட் ஹெவி மந்த்ராஸ் மாத்ராஸ் ஃபார் ஏ டோட்டல் நம்பர் ஆஃப் கிவன் நம்பர் ஆஃப் மாத்ராஸ்
ஹாஸ் பீன் கால்குலேட்டட் பை பிங்களா. ஒரே ஒரு செலபிள் இருந்தால் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ரெண்டு செலபிள் இருந்தான்னா லைட் லைட் அல்லது ஹெவி ஒன்றே ஒன்றும். இப்போ ஹெவிங்கிறதுக்கு ரெண்டு இட் டேக்ஸ் டூ டைம்ஸ் த டைம் ஆஃப் ஃபார் அ சிங்கிள் ஒன். அதே மாதிரி மூணு பார்க்கும்போது ஒன் 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 அல்லது ஒன் டூ ஆர் டூ ஒன் டூ ஒன்னுன்னு இருக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காலம் ஃபாலோஸ் த ஃபிபொனாச்சி சீரிஸ். இதில் எத்தனை பண்ண முடியும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சிலபலை வச்சுருந்து ஒன்றே ஒன்றும், ரெண்டு சிலபலை வச்சுருந்து ரெண்டு, மூணு சிலபலை வச்சு மூணு, நாலு சிலபலை வச்சுருந்தனா அஞ்சு, அஞ்சு சிலபலை வச்சுருந்தனா எட்டு, ஆறு சிலபலை வச்சுருந்தா பதிமூணு. திஸ் இஸ் த ஃபிபொனாச்சி சீரிஸ். சம்திங் ஃபென்டாஸ்டிக் இல்லை? சம் டேக் ஹோம் டு கான்டெம்ப்ளேட். இங்கே ஒரு நம்பர் இருக்கு, ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, ஒன் டிவைடட் பை 23 9, அதுக்கப்புறம் ஒரு 8, அப்புறம் 24 9. இதை போட்டிங்கன்னா திஸ் ஹேவிங் 9 23 டைம்ஸ் ஃபாலோடு பை அன் 8 அண்ட் அனதர் 24 நைன்ஸ். ஷேல் வி லுக் அட் ஹவு தி வில் இட் லுக் இன் டெசிமல்ஸ்? ஹோல்ட் யுவர் பிரத். பார்த்தீங்களா, இது வந்து கண்டினியூஸாக போயின்ண்டே இருக்கு. ஒவ்வொரு 24 ரெண்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 5 3 8. திஸ் இஸ் இந்த ஃபிபொனாச்சி சீரிஸ். எனக்கு எல்லாத்தையும் விட த டெர்மினேட்டிங் ஃபிகர்ஸ் ஆஃப் எவ்ரி குரூப் ஆஃப் 24 இஸ் அ ஃபிபொனாச்சி சீரிஸ். இஸ் இன் திஸ் இன்ட்ரிகிங்? இஸ் நேச்சர் டீச்சிங் எஸ்? எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து, ஹவு டு தே டிஸ்கவர் திஸ் மேஜிக்கல் ஃப்ராக்ஷன்? நம்ம யோசனை பண்ணோன்னா எப்படி இவங்களுக்கு இந்த ஒரு நம்பர் கிடச்சிருக்கும்? உட்காந்து வேறு ஒன்றும் வேலையே கிடையாதா? ஒன்று இது 1 டிவைடட் பை 9 போட்டுட்டே இருக்க வேண்டியது, எதாவது வரதான்னு பார்க்கறது. இப்படியே நம்ம வந்து 24 ஏன்னா எத்தனை இது பண்ணியிருப்பாங்க? ஆச்சரியமாக இருக்குல்ல. ஹியர் இஸ் அனதர் இன்ட்ரிகிங் ஃப்ராக்ஷன், 1/89. வி ஆல் நோ 89 இஸ் எ ஃபிபொனாச்சி நம்பர். வி ஷல் சி வாட் இஸ் 1/89. ஒன் பை 89 கடைசியில் இருக்கிறதா நமக்கு வரப்போகிற நம்பர். அதை வந்து டெசிமலாக நம்ம ஆட் பண்ணிட்டே போனோன்னா ஒவ்வொரு டெர்மினேட்டிங் வந்து 0 1 1 2 3 5 8 13 21, தீஸ் ஆர் ஆல் ஃபிபொனாச்சி நம்பர்ஸ். ஸோ கடவுள் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாருந்தானா ஏதோ ஒரு யோஜனை பண்ணி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். என்ன அது என்னன்னு தான் நமக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆட் வெயிட், வி ஷல் டேக் பென்டாகிராம், a magical and holy symbol. இதில் வந்து எத்தனை கோல்டன் ரேஷியோ இருக்குது பாருங்கள், இதில் எத்தனை கோல்டன் ரேஷியோ இருக்குது பாருங்கள். ஏ பை பி இஸ் அ கோல்டன் ரேஷியோ, பி பை சி இஸ் அ கோல்டன் ரேஷியோ, சி பை டி இஸ் அ கோல்டன் ரேஷியோ. இது ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அகெயின் இன்ட்ரிகிங் இசன்ட் இட்? டு ஆல் திஸ் மீன் தட் தி சீரீஸ் அண்ட் த ரேஷியோ ஹாவ் எனி ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஆர்ட்? The Western artists have been using golden ratio or Fibonacci numbers because it is aesthetically appealing. Then, does it have universal appeal? Then, why in India this ratio series is rarely met with? நீங்கள் எங்கே போனாலும் எந்த ஒரு ரெக்டாங்குலர் கேன்வஸ் எடுத்தாலும் கோல்டன் ரேஷியோங்கிறது இன்டென்ஷனலாக இல்லை, ஏதோ பை சான்ஸ் இருந்தால் தான். Do all these mean that the series and the ratio have any special significance in nature? The fact that in nature we have striking examples of this ratio and series, then can we take that it has an utilitarian value, perhaps to survive in Darwinian world? But the examples we could get are only very, 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 very few. இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வருது கிடையாது, ஆனால் wherever it is coming, it is something very intriguing, interesting and intriguing. The corporate world is alive to this aspect. Here are a few examples. But how do you speak to these suggestions? Are these people going astray? எங்கேயாவது ஒரு கர்வு இருந்தாலும் உடனே வந்து இதை ஃபிபொனாச்சி இதை
ஸ்பைரல் ஆரம்பிச்சுடுறதா? வி டோன்ட் நோ. பிரைட்டர் மைண்ட்ஸ் கோ பியாண்ட் பியூட்டி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நவ் லெட் அஸ் கோ பேக் டு கோலம். ஹவு டு யூ லுக் அட் கோலம் ஃப்ரம் மாடர்ன் பர்ஸ்பெக்டிவ்? ஹியர் ஆர் எ ஃபியூ ஸ்னாப்ஷாட்ஸ். ஹியர் இஸ் எ 8x8 ஃபிபனாக்கி கோலம். ஹவு டு வி கால் இட் ஃபிபனாக்கி? 8 இஸ் அஃப்கோர்ஸ் எ ஃபிபனாக்கி நம்பர். நவ் 1, 1, 2, 3 and 5, 5 and 8. This is the design by Professor Narayanan, a former professor of TAFR, his subject being cosmic ray physics and X-ray astronomy. He draws columns based on Fibonacci numbers. So, on the level of one thing, if serious interest in it, there must be something serious in it. What we saw was a few examples, simple column. அதில் வந்து அவரோட புக் நோட் அந்த கம்ப்யூட்டரில் இதில் இருக்க வெட்ல வெப்பில் இருக்க வெரி காம்ப்ளிகேட்டட் வச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அவர். ப்ரொஃபஸர் நாராயணன் கோஸ் ஃபர்தர் அண்ட் மேக்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஃபிபனாக்கி நம்பர்ஸ். ஹி ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் த மேத்தமெட்டிக்கல் சிக்னிஃபிகன்சஸ் விச் உட் பி பியாண்ட் அஸ். கோலம்ஸ் ஹாவ் பீன் அட்ராக்டிவ் டு அதர் அகடமிஷியன்ஸ் ஆல்சோ. Professor Gift Siromani of Madras Christian College has used column patterns to study of picture languages and performances. Namakku vande very we were that Tamil Nadu and particularly Chennai has been very lucky to have somebody like Gift Siromani. Avar vande statistics professor, avar pannada area ve kedaiyadu, he is no more now, and he has been looking at it from as a picture language. According to him, some classes of column can be considered as sentences of two-dimensional picture languages with formally definable syntactic roots. Expertise in column drawing exhibits all the attributes that psychologists associate with skill acquisition and performance. இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இஃப் சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட் கோ டு ஹிஸ் வெப் பேஜ், ஹி வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங் ஃபார் யூ. நவ் knot theory is a branch of topology to understand a closed curve called DNN knot, useful in researches of synthetic chemistry to study topology of molecular graphs. அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ப்ரொஃபஸர் இஷிமோட்டோ, who called the closed column as infinite column, uses the knot theory for understanding some complex arrangements. Something fantastic. We would not have imagined column can probably inspire people like this. In the month of September, lakhs of devotees walk hundreds of kilometers in a yatra to Pandharpur in Maharashtra to have a darshan of Vithala Rukmini. There is so much in our column. Let us celebrate our life. As usual, now we are going to finish the program. கொஞ்சம் டீட்டெயில் அவசரப்படாமல் ஒரு தடவை பண்ணினேன். ஏன்னா அடுத்த தடவை பை தான் பண்ண போகிறேன். ஓகே, ஏதாவது இதில் இந்த ப்ரெசன்டேஷன் யார் வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். இது முழுக்க என்கிட்ட இருக்கிறத லெட்டரில் என்கிட்ட எழுதிட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் எனித்திங் எல்ஸ் ஏதாவது கேள்விகள்? நம்ம நார்மலாக நிறைய பார்க்குற விஷயங்களை நம்ம வந்து சீரியஸாகவே எடுத்துக்கிறது கிடையாது. கோலம்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா முழுக்க இருக்குது. ப்ராபப்ளி இந்தியாவில் மாத்திரம்தான் அது ஒரு சேக்ரட்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஐம் ராங், ஐ வுட் லைக் டு பி கரெக்டட், ஐ வில் பி ஹாப்பி டு பி ப்ரூவ்டு ராங். ஏன்னா அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த நிலை, இதுக்கு கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சீதோஷ நிலை, அவங்களோட பழக்க வழக்க தெரிஞ்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் சீன் ரெங்கோலி இன் காஷ்மீர், நல்ல ஒரு ஸ்னோ கொட்டின்னு இருக்கு, நடுவில் இருக்க இப்போ இதில் வந்து அவங்க போய் போட்டுட்டு வர்றாங்க. அதையும் பார்த்துருக்கேன் நான். என்ன ராஜஸ்தான் தான் கேட்கவே வேண்டாம். எல்லாமே ராஜஸ்தானில் ட்ரியரி டெசர்ட்டாக இருக்கலாம், எவ்ரி திங் இஸ் வெரி கலர்ஃபுல் தார், எவ்ரி திங் இஸ் ஸோ கலர்ஃபுல். நார்த் ஈஸ்ட் எவ்வளோ பேர் நீங்கள் உங்களுக்கு பரிச்சயம் உண்டு தெரியல. தட் இஸ் அ டோட்டல் க்ரீன், எங்கே பார்த்தாலும் க்ரீன். அதில் அவங்களுடைய ஒரு இது
திரிபுரா பர்டிகுலர்லி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஹோவர் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். பை த வே, ஒன் தி ஒரு இம்பார்ட்டன்ட், நம்ம கோலம்ங்கிறது இட்ஸ் நாட் வெரி ஏன்ஷியன்ட். நம்ம கோலம் இப்போ நம்ம போடுறது விஜயநகர காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம கோலம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச டாக்குமெண்ட் ஆனதில் இருக்குது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் வாட் வி டு டுடே பிலாங் டு ஏ பீரியட் ஆஃப்டர் விஜயநகரா ஒன்லி. நான் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன. ஆனாலும் ஒரு அழகுக்காக பண்ணுறது இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் டெய்லி இதை பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து விஜயநகர காலத்துலேருந்து வந்து. பை த வே, நாகேஸ்வரம் இஸ் ஆல்சோ அன் ஆந்திரா இம்போர்ட். அதுக்கு முன்னாடி நாகேஸ்வரம் கிடையாது நமக்கு. எனிவே, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் வி வுட் வி கேன் என்ஜாய் ப்ரொவைடட் வி டேக் இட் சீரியஸ்லி. தேங்க்யூ வெரி மச்.